Hi viewers, welcome to Blue Elephant Explore. In this chapter, we will talk about the world famous lion. That is one singathoda kutti kadhai thaan ennikku paakaporom. Scarface, scar endraale vadu nu artham. Vadukku innoru per thaan oru thalumbudu kuda vechikalam. Indha singam oru aan singam. Indha singam 2007 la Masaimara adhaavadhu Kenya la irkum oru kaattu pradeshathil pirandathu. Idoda sagodhargalana Shikio, Hunter and Morani, நாலு சகோதரர்களும் இந்த கென்யா நேஷனல் பார்க்கில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. சிங்கங்கள் சாதாரணமாக 10 to 14 வருஷங்கள் உயிர் வாழும். இந்த ஸ்கார்ஃபேஸ் இந்த பேர் எப்படி இந்த ஸ்கா அப்படின்ற இந்த பேர் இந்த சிங்கத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா மார்ஷ் ப்ரைட் அப்படின்னு இருக்கும். மார்ஷ் ப்ரைட் அப்படின்னா சிங்கங்கள் எப்பயுமே ஒரு சிங்கம் ஆண் சிங்கம் தனியாக இருக்கும். அதை சுற்றி ஒரு 5 அல்லது 6 பெண் சிங்கங்கள் இருக்கும். அது கூட அதோட குட்டிகளோட அது வாழும். இப்போதுதான் இந்த 4 சகோதரர்களும் மசாய் மரா அப்படின்ற இந்த கென்யாவில் ஒரு பிரதேசத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது பழமை வாய்ந்த ஒரு சிங்கம், அதாவது ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை பார்க்குறாங்க. அந்த சிங்கம் ஒரு 5-6 பெண் சிங்கத்துக்களுடன் சில குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த 4 பேரும் சண்டை போட போகிறாங்க. சண்டையில் எதிரியாக இருந்த சிங்கம் இந்த சிங்கத்தோட முகத்தில் பலமாக அடித்ததுனால இதோட வலது கண்ணை இது இழந்துருச்சு. அதே மாதிரி அடி பலமாக இருந்தனால அதற்கு தழும்பும் வந்துருச்சு. அந்த கண்ணை இழந்ததோட தழும்பு வந்ததுனால இதுக்கு ஸ்கார்ஃபேஸ் என்று பேர் உருவாச்சு. அதே மாதிரி இந்த சிங்கத்தோட கம்பீரமான தோற்றத்தை இந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இந்த லயன் கிங்குக்கு ஸ்கார்ஃபேஸ் என்ற பேர் வந்துச்சு. இந்த லயன் கிங், அதாவது இவர் தான் இந்த காட்டில் இருந்த த ஓல்ட் கிங் அப்படின்வாங்க. த கிங் ஆஃப் த ஜங்கல் 14 வருஷமாக இந்த காட்டில் வாழ்ந்து வந்துச்சு. இதை 14 வருஷமாக பக்கத்திலே இருந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண த ஸ்காட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஜார்ஜ் லோகன் இதோட கடைசி நிமிடம் அப்படின்றத கூட இவர் வீடியோ எடுத்தார். 14 வருஷம் வாழ்ந்து ரொம்ப வயசானதுனால அது இயற்கை மரணம் அடைஞ்சிருச்சு. அதாவது மாரால இருந்த ஐகானிக் லயன் 11 தேதி 6 மாதம் 2021 ஜூன் மாதத்தில் மதியம் 1 மணி அளவில் அதோட உயிர் பிரிஞ்சிச்சு. அதை கூட நம்ம ஜார்ஜ் லோகன் பக்கத்தில் இருந்தே வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த ஹீரோ லயனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் மற்றும் இந்த வீடியோ எடுத்த மிஸ்டர் ஜார்ஜ் லோகனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அடுத்த ஒரு சாப்டரில் சந்திக்கலாம். தேங்க்யூ.